இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிகவும் முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரி 4ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதத்தில் ஸ்ரீ பிளவு தையுடைய 22வது நாள். அதே போல் நாளை தின கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மிகவும் விசேஷமான ஒரு வெள்ளிக்கிழமை. ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை தினம் வெள்ளிக்கிழமை வளர்பிறை சதுர்த்தி விரதமானது வருது. பொதுவாக சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி விரத நாளான நாளை தினம் இந்த மாதிரி ஒரு வழிபாட்டை வந்து விநாயகருக்கு நாம் செய்யணும். இது வரைக்கும் நாம் வந்து விநாயகருக்கு இந்த மாதிரி சதுர்த்தி நாளில் வழிபாடு செய்யாமல் இருந்தால் நாளை ஒரு நாள் கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வழிபாடு செய்யணும். நாளை நாள் வழிபாடு செய்கிறது மிகுந்த பலனை நமக்கு கொடுக்கும். ஏன்னா தையுடைய வெள்ளிக்கிழமை நாளை நாள் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். ஸோ இந்த தையுடைய சிறப்பு வாய்ந்த வெள்ளிக்கிழமை இந்த சதுர்த்தி நாளில் இந்த ஒரு வழிபாடு நாம் செய்கிறதுனால எண்ணற்ற பலன்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து பெற முடியும். ஸோ எந்த ஒரு ஆன்மீக தாள்களையும் நீங்கள் அசால்ட்டாக எடுத்துக்க வேணாம். ஆன்மீக தாள்களை முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு நாளை நாள் மறக்காமல் இந்த ஒரு வழிபாடு வந்து பண்ணுங்கள். ஸோ நிச்சயம் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நல்லதாகவே நடக்கும். ஸோ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளுமே ஏகப்பட்ட கஷ்டங்கள், ஏகப்பட்ட போராட்டங்களை நாம் சந்திச்சிட்ருக்கோம். ஸோ இந்த சந்திப்புகள் எல்லாத்துக்குமே வந்து விடிவு கிடைப்பதற்கு இது போல் நாள் வர அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யணும். அந்த வழிபாடு நாம் செய்தோம்னா கண்டிப்பாக வந்து போராட்டங்கள், கஷ்டங்கள் எல்லாமே வந்து மாறும். ஸோ அதனால் நாளை நாளை வந்து மிஸ் பண்ணாதீங்க. அதே போல் ரிஷப ராசிக்காரங்க, தயவு செய்து நாளை நாளில் நான் சொல்கிற வழிபாடு செய்யாமல் விடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஏகப்பட்ட கிரக பயிற்சி நடக்குது. இந்த கிரக பயிற்சினால் ஏகப்பட்ட ஆபத்து உங்களை சூழ்ந்திருக்கு. அந்த சூழ்ந்த ஆபத்துக்கள்லேருந்து விடுபடுவதற்கு முதன்முதற் கடவுளான விநாயகப் பெருமானுடைய ஆசீர்வாதம் தேவை. அவருடைய ஆசீர்வாதம் நாளை நாளில் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நாளை நாளில் நான் சொல்கிற வழிபாடு வந்து செய்ய மறக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்க வழிபாடு செய்யுங்க, எல்லாருமே வழிபாடு செய்யுங்க, மெயினாக ரிஷப ராசிக்காரங்க வழிபாடு செய்யுங்க. சரி வாங்க, நாளை நாளில் விநாயகர் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்கு, எல்லா ஒரு பூஜைக்குமே ஃபஸ்ட்டு முழுமுதல் கடவுளாக விளங்கக்கூடியவர் விநாயகர் பெருமான். ஸோ அவருடைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சதுர்த்தி தினம். ஸோ வளர்பிறை சதுர்த்தி தினம். ஸோ நாளை நாளில் மிக எளிமையாக நாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் பெருமானுக்கு உகந்த பூஜையை வந்து வீட்டில் நாம் செய்யணும். இந்த பூஜையை நாம் வீட்டில் செய்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நல்ல நல்ல ஒரு பலன் வந்து கிடைக்கும். ஸோ நல்ல பலன் வந்து நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கிடைக்கும். ஸோ பல விஷயங்களில் நமக்கு விநாயகர் பெருமான் உறுதுணையாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நாம் எல்லா விஷயங்கள்லையும் வந்து சாதிக்கிறதுக்குண்டான சக்தியை வந்து விநாயகர் பெருமான் கொடுப்பார். ஸோ அதனால் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக வந்து வழிபாடு வந்து செய்யணும். ஸோ என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ விரிவாக உங்களுக்கு விரிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாளை தினம் சதுர்த்தியில் நாம் விநாயகர் வழிபாடு செய்கிறதுனால இன்றைய தினமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வீடு வாசல் பூஜரை, வீட்டு பூஜரையில் இருக்கக்கூடிய பூஜை சாமான் இது எல்லாமே வந்து சுத்தப்படுத்திடணும். ஸோ இன்றைய தினம் சுத்தப்படுத்திட்டு நாளை தினம் அதிகாலையில் எந்திரிக்கணும். அதிகாலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டு வாசலில் அழகான மா கோலம் போடணும். மா கோலம் இல்லாட்டியும் கலர் கோலமாவது போடணும். ஸோ கோலம் போட்டு முடிச்சுட்டு திரும்ப பூஜரைக்கு வரணும். பூஜரையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விநாயகரை நாம் வந்து அமர வைக்கிற ஒரு விஷயம் வந்து நாம் பண்ணணும். ஸோ விநாயகரை அமர வைக்கிறது இந்த மாதிரி தான் பண்ணணும். விநாயகரை நாம் அமர வைக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு வாழை இலையை போடணும். ஸோ வாழை இலை போட்டு அந்த வாழை இலையில் சிறிது பச்சரிசியை வந்து பரப்பணும். ஸோ பரப்பி அது மேலே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இது எல்லாமே வந்து வைக்கணும். ஸோ வச்சுட்டு அதற்கு மேலே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு மனையை வந்து வைக்கணும். மனங்கிறது பலகை. ஒரு பலகையை வந்து சுத்தமாக வந்து கழுவி மஞ்சள் குங்குமம் வைத்து மாக்கோணம் இட்டு அந்த மனையை வந்து வைக்கணும். ஸோ அந்த மனை மேலே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு சுத்தமான வெள்ளை துணியை போடணும். வெள்ளை துணி இல்லைனா வேறு துணி போடக்கூடாது. வெள்ளை துணி இருந்தால் வெள்ளை துணி போடுங்க, வெள்ளை துணி இல்லைனா மனையை மட்டும் வைங்க. ஸோ வச்சு அது மேலே நம்ம எந்த பிள்ளையார் நம்மக்கிட்ட இருக்கோ அந்த பிள்ளையாரை வந்து வைக்கணும். ஸோ நம்மக்கிட்ட வந்து சிலை இல்லை ஃபோட்டோ தான் இருக்குன்னா ஃபோட்டோ வைங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன இருக்கோ அதை வந்து வைங்க. ஸோ வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு தாம்பலம் வந்து எடுத்துக்கோங்க. அந்த தாம்பலத்தில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன்
ஒரு கலசம் வந்து ரெடி பண்ணி ஒரு கலசம் வந்து வைக்கணும். நம்ம அந்த தாம்பலத்தில் ஒரு கலசம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், தண்ணீரோடு எடுத்துக்கணும். அந்த தண்ணீர் எடுத்துக்கிட்ட அந்த கலசத்தில் மஞ்சள் குங்குமத்தை சேர்க்கணும். அதற்கு பிறகு கணபதியை பிரார்த்தனை செய்யணும். பிரார்த்தனை செய்து அதற்கு பிறகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ஒரு முழு தேங்காவை எடுக்கணும். அந்த தேங்காய்க்கும் மஞ்சள் குங்குமம் வந்து பொட்டு வைக்கணும். ஸோ பொட்டு வச்சுட்டு அதற்கு பிறகு மூன்று வெத்தலையை வந்து எடுத்துக்கணும். அந்த மூன்று வெத்தலையை அந்த கலசத்தில் வந்து நம்ம வந்து பரப்பணும். ஸோ பரப்பி மஞ்சள் தடவின தேங்காவை வந்து அந்த வெத்தலை மேலே நம்ம இது பண்ணணும். ஸோ கலசம் ரெடி பண்ணியா கலசத்தை வந்து அந்த தாம்பலத்தில் வந்து சிறிது பச்சரிசி பரப்பி அது மேலே இந்த கலசத்தை வைக்கணும். ஸோ கலசத்தை வச்ச பின்னாடி அதற்கு பிறகு மஞ்சளால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு கணபதியை பிடித்து அதை வந்து ஒரு வெத்தலை மீது நாம் அந்த கலசத்துக்கு பக்கத்தில் வைக்கணும். ஸோ வெத்தலை பாக்கு வாழைப்பழம் உள்ளிட்ட பழங்கள் வந்து விநாயகருக்கு பக்கத்தில் வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை மோதகம் பொங்கல் சுண்டல் பொறி உள்ளிட்ட இந்த மாதிரி பலகாரங்கள் செய்து நாம் வந்து அதையும் வைக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து காலையிலே நாலு தினம் வழிபாடு செய்யலாம். நாலு தினம் மாலையில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா மாலையில் செய்யலாம். அப்படி இல்லைனா காலையிலே வந்து வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா காலையிலே இது போல் வந்து ஏற்பாடுகள் செய்து வழிபாடு செய்யலாம். நாலு தினம் நீங்கள் கோவிலில் போய் வழிபாடு செய்கிறத விட வீட்டில் நாலு நாள் வழிபாடு செய்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. வீட்டில் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அதனால் வீட்டில் வந்து நாலு தினம் இதை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அடுத்ததாக நம்ம பண்ணுறது கணபதிக்கு மடிக்கட்ட வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நல்ல சுத்தமான துணி எடுத்து அந்த சுத்தமான துணியில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அரசங்குச்சி துளசி குச்சி எருக்கங்குச்சி ஆகியவற்றோடு சிறிது பொறிக்கடலை வெல்லம் அரிசி ஒரு நாணயம் ஆகியவற்றை சேர்த்து கணபதிக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அந்த துணியை வந்து நல்லா சுருட்டி மடியாக வந்து நாம் வைத்திருக்கக்கூடிய கணபதி சிலைக்கோ ஃபோட்டோக்கோ கட்டணும். ஸோ கட்டி நாலு தினம் பூஜை செய்யணும். ஸோ ஒரு குத்து விளக்கு ஏற்றணும், ஆறு அகல் விளக்கு வந்து ஏற்றி நம்ம வழிபாடு செய்யணும். அந்த ஆறு அகல் விளக்கு எருக்க இலையில் வைத்து வழிபாடு செய்யணும். எருக்க இலை இல்லைன்னா வெறும் விளக்கு மட்டும் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி தான் வழிபாடு செய்யணும். ஸோ வழிபாடு செய்யும் போது 108 கொண்டக்கடலையை தண்ணீரில் ஊற வைத்து நீங்கள் ஓம் விநாயகா போச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த 108 கொண்டக்கடலையை வந்து ஒவ்வொன்றா விநாயகர்கிட்ட சொல்லி சொல்லி மாலையாக வந்து கோருங்க. கோத்து அதை வந்து விநாயகருடைய கழுத்தில் போடுங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கஷ்டங்கள் நீங்கி சுபிட்சம் ஏற்படும். ஸோ முடிஞ்சால் அர்ச்சனை வந்து செய்யுங்க. அர்ச்சனை செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். விநாயகருடைய மந்திரத்தை சொல்லி நம்ம பூவால் அர்ச்சனை பண்ணுறது. ஸோ பூவால் அர்ச்சனை பண்ண முடியாட்டியும் பச்சரிசியை வந்து மஞ்சளில் கலந்து அந்த அரிசியால் கூட அர்ச்சனை பண்ணலாம். ஸோ அர்ச்சனைங்கிறது நம்ம வந்து மந்திரம் சொல்லி நம்ம போற்றி போற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. ஸோ புக் இருந்ததுன்னா புக்கை பார்த்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஸோ இதுதாங்க நாம் வந்து பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு பூஜை. இந்த பூஜை நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு தீரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வகையான தோல்விகளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னு மாறி பின்னாடி வெற்றி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நாளை நாளில் வழிபாடு செய்ய தவற விட்டுறாதீங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் வந்து வழிபாடு செய்கிறதுக்கு உங்ககிட்ட தேவைப்படக்கூடிய பொருட்கள் இல்லைன்னா அந்த பொருட்கள் எல்லாமே இன்றைய தினம் வாங்கலாம். அந்த அரசங்குச்சி அந்த குச்செல்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அருகம்புல் பூவு இதெல்லாம் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வாங்கி எல்லாம் ஏற்பாடாக வச்சுக்கோங்க. இந்த ஒரு வழிபாட்டை நாளை தினம் நீங்கள் காலையில் எந்திரிச்சு உடனே செய்யலாம். குளிச்சு முடிச்சுட்டு அப்படி இல்லைனா மாலையில் தான் உங்களுக்கு டைம் இருக்குன்னா மாலையிலையும் வந்து செய்யலாம். இந்த பூஜையை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து செய்யலாம். இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அனைவரும் வந்து செய்யலாம். அதே போல் நம்ம மடி கட்டணும்ல அந்த மடியை வந்து மறுநாள் பூஜை முடித்த பின்னாடி அதாவது வெள்ளிக்கிழமை நாலு தினம் சதுர்த்தியில் பூஜை முடித்து மறுநாள் நாம் எந்திரிச்சு சனிக்கிழமை அந்த இடத்த சுத்தம் பண்ணும்போது அந்த மடி கட்டினதை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாம் வந்து பத்திரமா ஒரு இடத்துல வந்து வச்சுக்கணும். அதை வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய காசு வந்து நமக்கு சேரும். ஸோ அதனால் அதை கீழப்படாமல் பத்திரமா வச்சுக்கோங்க. விநாயகருக்கு பயன்படுத்தின அந்த அருகம்புல் இதெல்லாம் வந்து கிணத்துலையோ ஆற்றுலையோ வந்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் விநாயகருடைய அந்த கலசம் வைத்த அரிசி விநாயகருக்கு கீழே வைத்த அரிசி அதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் எப்போ உங்களுக்கு வந்து அடுத்ததாக பூஜை செய்கிறீங்களோ அப்போ வந்து பொங்கல் செய்கிறதுக்கு அந்த அரிசிகளை யூஸ் பண்ணிக்கோங்க. எதையும் வேஸ்ட் பண்ண வேணாம், எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுக்கு மந்திரம் தெரிஞ்சால் நீங்கள் வந்து புக்கை பார்த்து சொல்லலாம். மந்திரம் தெரியல அப்படின்னா ஃபோனில் ஒளிபரப்பு பண்ணி நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிவியில் பாட்டு போட்டு கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். விநாயகர் பாட்டு போட்டு கூட நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் நாளை தினம் அந்த கொண்டக்கடலை மாடலை வந்து நீங்கள் கண்டிப்பாக
வந்து போடணும். ஸோ அது மட்டும் ஏன் நான் போடணும்னு சொல்கிறேன்னா, ஏன்னா தொழிலுக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி ரொம்ப உகந்தது அந்த கொண்டக்கடலை. அதை வந்து நம்ம போடுறது நமக்கு பலன் வந்து உடனே கிடைக்கும். ஸோ அதனால் வந்து அதை வந்து போடுங்க. மடி கட்டுறதையும் மறக்காமல் பண்ணுங்கள். இது ரெண்டும் முக்கியம் பண்ணுங்கள். உங்களுக்கு நாளை தினம் டைமிங்லாம் கிடையாது. காலையில் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது காலையில் பண்ணுங்கள். காலையில் ஃப்ரீயாக இல்லைன்னா ஈவினிங் வந்து வழிபாடு செய்துருங்க. நாளை நாள் முழுக்க சதுர்த்தி இருக்கிறதுனால நாளை நாள் எல்லாமே நல்ல நேரம் தான். ஸோ விநாயகரை வழிபடுவதற்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. எல்லாமே நல்ல நேரம் தான். நாளை நாள் வழிபாடு செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவில் முழுமையாக நாளை நாளுடைய முக்கியத்துவத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த தாள்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இந்த வீடியோ இருந்திருக்கும். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் யாராவது ரிஷபராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களும் வந்து இதை தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சு அவங்களும் வந்து பயனடைவாங்கள்ல. ஸோ கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அப்புறம் அப்டேட்டான எல்லா தாள்களும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.